ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் காமன் ரெக்யூர்மெண்ட் 2022 ஓவரால் ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான நிறைய இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் நிறையா கவர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கு தேவையான ஒரு 2000 கொஸ்டின் வந்து நம்ம சேனலில் வீடியோவாகவே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். 50-50 100-100 கொஸ்டின்ஸாக நம்ம பாட்டாக பிரித்து அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் செக் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம கட் ஆஃப்க்கு வந்து 2022 நவம்பர் 27 நமக்கு பிசி எக்ஸாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் நடந்துச்சு. ஒரு 1 வீக் நல்லா அனாலிசிஸ் பண்ணி நம்ம வந்து கட் ஆஃப் கொடுத்துருந்தோம். அந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்த கட் ஆஃபோட கரெக்டாகவே மேட்ச் ஆகிச்சு. அதே மாதிரி ஓவராலாக வந்து என்ன மார்க்லேருந்து எந்த மார்க் வர இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க, ஓவரால் கட் ஆஃப் வீடியோ பார்க்காதவங்க, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஓவரால் கட் ஆஃப் வீடியோ வந்து நம்ம போட்ட வீடியோ வந்து லிங்க் கொடுக்குறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸில் வந்து இன்றைக்கி ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது இன்றைக்கி வர்றதுக்கு, இல்லைனா நாளைக்கு. அதாவது எப்போவுமே டிஎன்எஸ்ஆர்பியில் மேக்ஸிமம் ஃப்ரைடே சாட்டர்டே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. அப்படி இருக்கும்போது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 27 சனிக்கிழமை தான் வந்திருந்து ரிசல்ட், ஓவரால் ரிசல்ட் 2021 வந்திருந்து நவம்பர் 27. அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு முன்னாடியுமே மேக்ஸிமம் ஃப்ரைடே சாட்டர்டே தான் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத வச்சு சொன்னோம். அதனால் இன்றைக்கி வந்து ரிசல்ட் இப்போதைக்கு இது வரைக்கும் வரல. வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து நமக்கு எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை. வெப்சைட்டில் என்ன டிஸ்பிளே ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் காமன் ரெக்யூர்மெண்ட் 2022 நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பிஇடி அந்த டெஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான ஹால் டிக்கெட் வந்து ஆஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் தான் ஓடிட்டு, அந்த நியூஸ் தான் லேட்டஸ்ட்டாக ஓடிட்டுருக்குது. வேறு எதுவுமே நியூவாக எதுவும் அப்டேட் இல்லை. ரிசல்ட் கம்மிங் சூன் அப்படி எதுவுமே நமக்கு வெப்சைட்டில் எதுவுமே நியூஸும் கொடுக்கல ரிசல்ட் கம்மிங் சூன் அப்படின்னு. இப்போ ரிசல்ட் வரும் முன்னாடி ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து டெலகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க, நம்மளுடைய லிங்க் வந்து நம்ம கொடுக்குறோம் யூடியூப்பில், அதை வச்சு டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகி அதில் வந்து நமக்கு அட்மின் நம்பர் எடுத்து காண்டாக்டில் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறது வந்து ப்ரோ இந்த வாட்டி நான் கிளியர் பண்ணிடுவானா, ப்ரோ இதான் எனக்கு இதை நம்பி தான் இருக்கிறேன், எவ்வளோ நாள் இதை நம்பி தான் இருந்தேன், என் சிச்சுவேஷன் அப்படி இருக்குது அப்படின்னு. இது வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் இது வரைக்கும் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க நம்ம டெலகிராம் குரூப் வழியாக. அப்போ எல்லாருமே சொல்கிறது என்னென்னா ப்ரோ எப்படியாவது இந்த வாட்டி எனக்கு கிடச்சிரணும், கிடச்சிருமா ப்ரோ, இந்த மார்க் கிடச்சிருமா, இந்த மார்க் கிடச்சிருமா அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த மார்க் கிடச்சிருமா அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட சொல்லும்போது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா யாரையுமே நம்ம வந்து டிமோட்டிவேட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரிட்டனில் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஃபிசிக்கல் பண்ணி ஒரு மார்க் எடுத்திருப்பீங்க, அது வந்து உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே க்ளோஸான டிஃப்ரென்ஸில் தான் இருக்கிறாங்க உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 81, 82, 83, 85 அப்படின்னு எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் தான், ரொம்ப மார்க் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. இப்போ வந்து ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு 83 வருது அப்படின்னா ஒரு 75-76 எடுக்கிறவர் வந்து அவர் வந்து அந்தளவு உழைக்கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சரி அவர் வந்து ஃபிசிக்கலில் விட்டுருந்தார் அப்படின்னா அப்போ ஃபிசிக்கல் அவருக்கு வரலை, அவர் வந்து அந்த ஃபிசிக்கல் சுத்தமாக வராதவங்க வந்து இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுறதே பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய தவறு தான். கண்டிப்பாக வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்கே கூடாது. ஏன்னா ஃபிசிக்கல் ஃபுல்லாக வரல அப்படிங்கும்போது நீங்கள் ரிட்டனில் மட்டும் 68 மார்க் எடுத்துகிட்டு எல்லாமே சிங்கிள் ஸ்டார் போட்டு ஜஸ்ட்டு 70-80 மார்க்லாம் எடுக்கணுங்கும்போது அது வந்து உங்களுடைய மிஸ்டேக் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபுல்லாக வராதுங்கும்போது இந்த எக்ஸாம் வந்து ஃபிசிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற எக்ஸாமாக மாறிட்டு இந்த வருஷத்துலேருந்து அப்படிங்கும்போது அது உங்களுடைய தவறு, அப்படி இருக்கிறவங்கள விட்டுடலாம். ஆனால் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 81, 82, 83 இருக்கவங்க ரொம்ப டவுட்டாக இருக்காங்க. 84 வரை 85 இருக்கிறவங்களும் கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கிடச்சிரும். இந்த 81, 82, 83 தான் ரொம்ப ரொம்ப டவுட்டாக இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். இப்போ ஒரு 86 இருக்கிறவருக்கு வந்து கன்ஃபார்ம் ஜாப் 100% அவர் கிடச்சிரும், ஏஆர்ஐ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது 83 இருக்கிறவருக்கும் 86 இருக்கிறவருக்கும் வெறும் 3 மதிப்பெண் தான் வித்தியாசம். அந்த 3 மதிப்பெண்ங்கிறது ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ரெண்டு பேரும் கரெக்டாக தான் உழைச்சிருப்பாங்க, ரெண்டு பேரும் 100% அவங்களுடைய எஃபெக்டை வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கிறவர் ஒரு 2 கொஸ்டின் வந்து தப்பாக போட்டிருப்பார் எக்ஸாமில், ஏதாவது ஒரு சிங்கிள் ஸ்டார் லூஸ் பண்ணியிருப்பார், ஏதாவது ஒரு அவர் தவிர்க்க முடியாத காரணங்களால். இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ப்ரோ இந்த எனக்கு கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் நான் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு தான் சொல்லுவேன், ஏன்னா என் கையில் எதுவுமே இல்லை. அதே மாதிரி நீங்களும் ஒன்று நினச்சிக்கோங்க, எனக்கு கிடச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. கிடச்சே ஆகணும்னு நீங்கள் எப்போ நினைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் எழுதும் முன்னாடி நினைக்கலாம்.
3552 வேகன்சியில் எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிக்கலாம். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, நல்லா படித்தா நல்ல மார்க் எடுக்கலாம், 100% கிடைக்கிற மாதிரி ஒரு மார்க் எடுக்கலாம், ஒரு 67, 68, 66 அந்த ரேஞ்சில் மார்க் எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். இதுவே இப்போ ரிட்டன் முடிஞ்சிட்டு, ரிட்டன் நல்லபடியாக முடிச்சிட்டிங்க சரிங்களா. இப்போ ஃபிசிக்கலுக்கு முன்னாடியோ நீங்கள் உங்கள் மனசில் எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ஃபிசிக்கல் வந்து 24 மார்க் இருக்குது, 24 out of 24 எடுத்தால் உங்களுக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது டு கெட் ஏ ஜாப். இப்போது ஃபிசிக்கலும் முடிஞ்சிட்டு இப்போ வந்து நீங்கள் எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை உங்கள் மைண்டிலிருந்து எடுத்துருங்க தயவுசெய்து. பார்டர் மார்க்கில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் மைண்டிலிருந்து கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை 100% எடுத்துருங்க. ஏன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு, அவ்வளோதான், எல்லாமே ரெக்கார்டிக்கலா எல்லாத்தையுமே இப்போ வந்து சரிபார்த்து 3552 பேரை மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. இல்லைன்னா இறுதிக்கட்ட பணிகள் வந்து நடந்துகிட்ருக்கோம் சரிங்களா. இந்த டைமில் வந்து நம்ம வந்து கிடைச்சே ஆகணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம வந்து நினைக்கக்கூடாது, அப்படி சொல்லவும் கூடாது. ஏன்னா நம்மளுடைய பணியை வந்து செய்து முடித்தாச்சு. இப்போ வந்து சிலவங்க வந்து நல்லா ஃபிசிக்கல் பண்ணியிருப்பாங்க, ரிட்டனில் கம்மியான மார்க் எடுத்திருப்பாங்க. சிலவங்க ரிட்டனில் நல்ல மார்க் 67, 68 வச்சவங்களாம் கூட எல்லாத்துலேயுமே சிங்கிள் ஸ்டார், 4 ஸ்டார்லாம் போட்டிருக்காங்க. அது வந்து அவங்களுடைய நிலைமை அப்படி இருந்திருக்கும், அதை வந்து நம்ம அவங்களையும் குறை சொல்ல முடியாது சரிங்களா. எல்லாருமே வந்து நல்லா பண்ணணும், 100% பண்ணணும்னு தான் ஃபிசிக்கல்லாம் பண்ணியிருப்பீங்க. சிலவங்களுக்கு வந்து அது வந்து கை கூடாமல் போயிருக்கும். இப்படி இருக்கிற பட்சத்தில் ஏதோ ஒன்று சரியோ தவறோ உங்களுடைய கடமை வந்து முடிஞ்சிட்டு இனி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு வந்து எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு படிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கு ஒரு 615, அதாவது 615 வேகன்சி கிட்டே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போது நீங்கள் அந்த 615 எனக்கு ஒன்று கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு வார்த்தை. நீங்கள் வந்து அதை எய்ம் பண்ணி படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் முடிஞ்சு போன ரிசல்ட் முடிஞ்சு போயிடுச்சுன்னா இந்த ரிசல்ட் மட்டும் வரல, ரிட்டன் முடிஞ்சுது, ஃபிசிக்கல் முடிஞ்சுது, ரிசல்ட் மட்டும் வரல. இப்போது நீங்கள் எனக்கு கிடைச்சே ஆகணும்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய எய்ம் வந்து என்னதாக இருக்கணும்னா, ஒருவேளை ரிசல்ட்டில் உங்கள் நேம் வரலைன்னா கூட நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு தயாராக இருக்கணும். அதுதான் உங்களுடைய ஏமா இருக்கணும். எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிங்க, கண்டிப்பாக ரிசல்ட் வந்து மேக்ஸிமாவை பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இன்றைக்கி வரலை அப்படின்னா நாளைக்கு ஒரு சான்சஸ் இருக்குது, நல்ல சான்சஸ் சாட்டர்டே வர்றதுக்கு. இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்துடும். ரொம்ப ஸ்பீடாக ப்ராசஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் எஸ்ஏ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, கரெக்டாக நவம்பர் நம்ம எக்ஸாம் அதாவது பிசி எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே ஓவரால் ரிசல்ட்டே வந்துட்டு. இது வரைக்கும் இவ்வளோ ஸ்பீடாக ஒரு எஸ்ஏ எக்ஸாம் நடந்திருக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு எஸ்ஏ ப்ராசஸ்ங்கிறது ஒரு எக்ஸாமு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, அவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸே இவ்வளோ ஸ்பீடாக நடத்துகிறாங்க அப்படின்னா நம்ம போர்டு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, ரொம்ப ஸ்பீடாக நடத்தி சீக்கிரமாக ரெக்யூர்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு எய்மில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ரிட்டன் ரிசல்ட்டுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக 30 டேஸில் வந்துச்சு, ரொம்ப குயிக்காக வந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஓவரால் ரிசல்ட்டும் நம்ம நினைக்கிறத விட சீக்கிரமாகவே வந்துடும். ஜஸ்ட்டு ஃபிசிக்கல் முடிஞ்சு ஒரு 1 மந்த் தான் இருக்குது, இன்னும் 1 மந்த்து கூட ஆகலை பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 11ஆம் தேதி வந்தால் தான் 1 மந்த் ஆகும். அப்படி இருக்கும்போது இப்போ தான் 2 and 3 கொஞ்சம் பேருக்கு வந்து ஃபிசிக்கல் நடந்து முடிஞ்சிச்சு, அது ஒரு இஷ்யூவும் இருக்கிறதால மேபி வேணால் ஒரு 1 வீக் லேட் ஆகலாம். அதனால் ரெடியாக இருங்க. ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் இப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜாப் கிடைக்கிறத விட 4 மடங்கு அதிகமான பேருக்கு வந்து ஜாப் இல்லாமல் போகுது. 4 மடங்கு இல்லை, கிட்டத்தட்ட 5 மடங்கு பேர், 18,000 பேரில் வெறும் 3552 பேருக்கு தான் ஜாப் கிடைக்க போகுது. 14,448 பேர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரிஜெக்டட் தான், அது பாதி பேர் ஆப்சண்ட் ஆகிருக்கலாம், என்னதோ ஒன்று, ஆனால் ரிஜெக்ட் தான் ஆக போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஜாப் கிடைக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, அவங்க வந்து அடுத்த கட்டமாக மெடிக்கலுக்கு வந்து ரெடி ஆயிடுவாங்க. ஆனால் ஜாப் இல்லாதவங்க வந்து நீங்கள் இப்போவுமே பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டில் திடீர்னு ரிசல்ட் வந்து உங்களுடைய நேம் இல்லை அப்படிங்கும்போது ரொம்பவே உடைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படிலாம் உடையக்கூடாது. ஏன்னா இன்னும் எத்தனையோ எக்ஸாம் இருக்குது. இதை விட உயர் பதவியான எஸ்ஏ எக்ஸாம் கம்மிங் ஜூன் அப்படின்னு வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க, பிசி எக்ஸாம் இந்த வருஷத்துலேயே மறுபடியும் நடக்க போகுது அப்படின்னு நிறைய சான்சஸ் உங்களுக்கு இருக்கிறதால நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காமல் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா. படிப்பை மட்டும் எப்போவுமே கண்டினியூவாக வச்சுக்கோங்க. நீங்கள் கம்மியாக படிங்க, அதிகமாக படிங்க, பிரச்சனையே இல்லை. ஒரு நாளுக்கு நீங்கள் 5 பக்கம் தான் படிப்பீங்க அப்படின்னாலும் பிரச்சனையே இல்லை. தினமும் 5 பக்கம் படிச்சுட்டே இருங்க, 30 நாளில் 150 பக்கம் படிச்சிடலாம், அவ்வளோதான் பார்த்தீங்களா. அதே மாதிரி கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாகவே ரிசல்ட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ரிசல்ட்டில் உங்கள் நேம் இல்லை அப்படின்னாலும் அதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. இந்த வீடியோ மெயினாக போடுறதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை எப்படி ஃபேஸ் பண்ணணும். ரிசல்ட்டில் நிறைய பேருக்கு ஜாப் இல்லாமல் போகும், அவங்க வந்து அந்த ரிசல்ட்டை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே கைஸ், தேங்க்யூ.